சாலிடார் மற்றும் பாக்மத் பகுதிகளை ரஷ்யா கேப்சர் பண்ண செய்தியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப பெரிய செய்தின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கறது உங்கள்கிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே ரஷ்யா தன்னோட அஃபென்சிவ் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண போறதா செய்திகள் வந்திருக்கு. அஃபென்சிவ் அட்டாக்னா அது எப்படி இருக்கும், எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல செய்திகள் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வார்னெட் அகாடமி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பத்தி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸஸை ஃப்ரீயா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 8050 கோடை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல் விஷயமா பாக்மூத் அப்படின்னாலே வேக்னர் குரூப் தான். பாக்மூத்தில் சண்டை போடுறது ரஷ்யன் ஃபோர்ஸஸ் கிடையவே கிடையாது. ரஷ்யாவோட பிரைவேட் குரூப்பான வேக்னர் ஃபோர்ஸஸ் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த பல மாதங்களாகவே, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லைன்னு நம்ம பல வீடியோஸில் அதை பற்றி சொல்லிட்டோம். ரஷ்யா வந்து அங்கே பெரிய அளவில் அஃபென்சிவாக இருக்க விரும்பலை. அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகலாம், லாங் டேர்ம் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்னதான் இப்போது லாங் டேர்ம் வார்ஃபேரை யூஸ் பண்ணாலும் இப்போ கடைசியாக பாக்மூத் வந்து கம்ப்ளீட்டாக ரஷ்யா கையில் விழுந்திருக்குங்க அப்படின்ற நம்ம சொல்லி ஆகணும். ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஃபோர்ஸ்னால ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. அவங்க ஒன்று மூவ் பண்ணணும் இல்லைன்னா தன்னோட ரிசோர்ஸஸை இழக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஒரு வார் நடக்கும்போது நடக்கும். ஒருத்தங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தங்களோட ரிசோர்ஸஸ் அந்த இடத்துல இழந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா இந்த பாக்மூத் பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசாக முன்னேற்றம் எதுவும் கொடுக்காம அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஃபோர்ஸஸ் எப்படியாச்சும் இந்த பாக்மூத் பகுதியை திரும்ப வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரிசோர்ஸஸை பூரா ஒரு கட்டத்தில் வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து சப்போர்ட் வந்தாலும் அவங்களால ஹோல்டு பண்ணி வைக்க முடியல. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாப்புல ஒரே நாளில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நியூஸ் வந்திருக்கும், பாக்மூத்த ரஷ்யா கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி. அதாவது முன்னேற்றமே இல்லாத இருந்த ஒரு இடம் திடுதிப்புன்னு ஒரு நாளில் ஒரு படை வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுது அப்படின்னா அதில் சந்தேகமே வேண்டாம். எதிரில் இருந்த படை வந்து தன்னோட ரிசோர்ஸஸை பூரா தீத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாக்மூத்தை கேப்சர் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே சோலிடார் அப்படிங்கிற அந்த உப்பு சுரங்கம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு. ஸோ இந்த உப்பு சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக மக்கள் வாழ மாட்டாங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம ஊர்லாம் வந்து கடல்லேருந்து உப்பு எடுக்கிறோமோ அது மாதிரி உக்ரைனில் வந்து அண்டர் கிரவுண்டில் சுரங்கம் தோண்டி வந்து உப்பு எடுத்து விற்பாங்க. நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஏரியா ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கு. உக்ரைன் பார்த்தீங்கன்னா இல்லை சோலிடாரில் உள்ள நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் எல்லாம் வெளியே விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பாக்மூத்தையும் சோலிடாரையும் பிடிச்சது ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், போர் அப்படிங்கிறது உக்ரைன் பூராவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் கார்கிவ் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு, மீக்கியாவும் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஜைசோஃபோர்னியாலிருந்து எல்லா பக்கமும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா செய்திகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாக்மூத் பகுதி. ஸோ ஏன் அப்படி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துலதான் சண்டை அதிகமா நடக்குது, அதாவது ரிசோர்ஸஸ் அதிகமா அங்கதான் மூவ் பண்ணி வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். யோசிச்சு பாருங்க, மீதி எந்த இடத்தையும் நம்ம பார்க்கறதே இல்லை ரீசெண்ட் டேஸில். கார்கிவ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, சைசோஃபர்னியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த பாக்மூத் பகுதியை மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு அங்கே ரிசோர்ஸஸை பூல் பண்ணி ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக உக்ரைன் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அங்கே தோத்துருக்கிறது எதை காட்டுது அப்படின்னா, அவங்க பூல் பண்ணி வச்ச அத்தனை ரிசோர்ஸஸையுமே அவங்க இழந்துட்டாங்க, இழந்து பின்வாங்குறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஸோ ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உக்ரைன்கிட்ட ரிசோர்ஸஸ் தீர்ந்துட்டதுனால ஒன்று அவங்க வேக வேகமாக இனிமேல் தோப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு பெரிய அளவில் மறுபடியும் வெப்பன்ஸை சப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த இடத்துல தான் பிரிட்டன் கவர்மெண்ட் வருது. பிரிட்டன் கவர்மெண்ட் பாக்மூத்தையும் சோலிடாரையும் ரஷ்யா கேப்சர் பண்ணதையுமே ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் மறுபடியும் வெப்பன்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அறிவிப்பை கொடுத்ததையுமே பிரிட்டனோட மிலிட்டரி அஃபிஷியல் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார், நம்ம அளவை மீறி நம்ம வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது எல்லா கண்ட்ரீஸுமே வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்குன்னே தனியாக வந்து ஒரு வெப்பன் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த வெப்பன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜியாக இருக்கும், புது டெக்னாலஜியை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, பழைய டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு அளவுக்கு தான் ஸ்டாக்காக எடுத்து வச்சுட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த அளவை இப்போ பிரிட்டன் கடந்துருச்சு, நம்ம அதை தாண்டி உக்ரைனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இது ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றி. எவ்வளவு நாளைக்கு இந்த லிமிட்டை தாண்டி வந்து கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது. பிரிட்டன் கொடுக்கும், மீதி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரிட்டன் அமெரிக்க அடிமை, அது என்ன சொன்னாலும் அமெரிக்கா சொல்கிறத அப்படியே ஆமாஞ்சாமி போட்டு கேட்டு செஞ்சிடும். ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகள் அப்படி கிடையாது. ஸோ இதனால் பிரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்புகள் கூட பின்னாட்டில் ஏற்படலாம். இது மட்டும் இல்லை, ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரிட்டனோட இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் கிட்ட தன்னோட நேவி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ எதுக்கடா அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போவே ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பாக்மூத்தை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரிஸ்க்கு கண்டிப்பாக முன்னாடியே தெரிஞ்சிடும் தாக்கு பிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி. நமக்கு வெஸ்டர்ன் மீடியாஸ் அப்டேட் பண்ணுறது என்னமோ உக்ரைன் வந்து பயங்கரமாக தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு 1 வீக்கு முன்னாடியே ஓகே ரைட், இந்த சிட்டி நம்ம கையை விட்டு போக போகுது அப்படிங்கிறது இந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சதுனால தான் ரஷ்யா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நேவி ஷிப்பை அனுப்பியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ஒரு மிரட்டல் மாதிரி. மாவனை நீ மட்டும் மறுபடியும் உக்ரைனுக்கு சப்ளை பண்ண, நீ அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையும் மீறியும் இப்போ பிரிட்டன் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி நாடு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட்டாக சேர்ந்து பல வெப்பன்ஸை அனுப்பிச்சு ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டோட ரிசோர்ஸஸை புதுவாக தீத்து அவங்கள தோக்கடிச்சு முன்னேறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. இதுவே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். இதோட இன்னொரு வெற்றியும் வந்து ரஷ்யாவுக்கு காத்திருக்கு. இந்த பாக்மூத் மற்றும் சாலிடார் பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த சிட்டியுமே கிடையாது. இப்போ என்ன ஆக போகுது, இந்த ரெண்டு இடத்தையும் கேப்சர் பண்ணதுனால இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக ரஷ்யா கையில் வந்து விழுக போகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக இந்த ஏரியாவையெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த ஆக்குப்பை பண்ண மேப் வந்து கொடுப்பாங்க இல்லையா கலர் பண்ணி, ISWவோட மேப்பு. ஸோ அந்த மேப்பில் இன்னும் கொஞ்ச நாட்களில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ண மாதிரி காட்ட போகிறாங்க. ஓப்பன் ஃபீல்டில் ஃபைட் பண்ண முடியாது, நிறைய பேர் நினைக்கலாம் ஓப்பன் ஃபீல்டில் குழி தோண்டி அந்த ட்ரென்ச் மாதிரி லைனாக வெட்டி வச்சு ஃபைட் பண்ணுவாங்கள்ல, அப்படி ஃபைட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் மறைவான இடமா இருக்கணும், இந்த இடம் அவ்வளோ மறைவான இடம் கிடையாது, யார் எங்கே நின்னாலும் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேருக்கு போகணும் அப்படின்னா எங்கேயாச்சும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்கணும், அதுக்கும் இங்கே வழி கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி பாக்மூத்துக்கு பிறகு இருக்கிற அந்த ஓப்பன் ஃபீல்டுக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரோடு இருக்கணும், நல்ல ஒரு ட்ராக் இருந்ததுனா தான் சீக்கிரமாக வெப்பன்ஸை கொண்டு வர முடியும். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்ததுனா தான் அங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த வசதியுமே இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றி கிட்டத்தட்ட டோனட்ஸ்க்கு வரைக்கும் வந்துடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு 2வது பெரிய வெற்றி. நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், நியூ இயர் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டிசம்பர் மாதமே போட்டிருந்தோம். இந்த மாதிரி ரஷ்யா லாங் டேர்ம் வார்ஃபேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூ இயருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன் மேலே நடத்தப்படும், ரஷ்யா அஃபென்சிவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் கூட சில பேர் வந்து நீங்கள் என்ன ஜோசியமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜோசியம் பார்க்குறீங்களான்னு கேட்டவங்கலாம் நல்லா கண்ணை திறந்து வச்சு பாருங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யா இப்போ அஃபென்சிவாக தான் இருக்குது, நாங்கள் சொன்னது நடந்துருச்சு, நாங்கள் சொன்ன ஜோசியம் பழிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் வார்த்தைகளில். அந்த வீடியோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, ரஷ்யா தன்னோட 3 லட்சம் படைகளை புதுசாக மொபிலைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்கள அடுத்த மாதம் ஸ்டார்டிங் இல்லைன்னா எண்டில் களம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு டவுட் வரும், ஏப்பா அதான் பாக்மூத்துலேயும் சாலிடார்லேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் ஆர்மி ஜென்ரலை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்மி ஜென்ரலை மாற்றினதுக்கான காரணம் மீக்கியாவில் நடந்த தவறு தான். ஸோ மீக்கியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, கரெக்டான நம்பர்ஸ் வந்து தெரியல. உக்ரைன் வந்து பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க. ஸோ என்னதான் அதுக்கு ரிவெஞ்ச் வாங்கிட்டாலும் அங்கே நடந்த தவறை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்ணது தான் தவறு, அதை வச்சு GPS வச்சு ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போது அது யார் வந்து ஒழுங்காக பார்த்து மேனேஜ் பண்ணியிருந்திருக்கணும், ஆர்மி ஜென்ரல் தான். அவர் ஒழுங்காக இருந்து அதெல்லாம் ஒழுங்காக மேனேஜ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்காது. ஏன்னா இது ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக், நம்மளுக்கு வந்து என்னப்பா ஒரு ஃபோன் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால் இந்த தவறுக்கு காரணமாக செர்கே சுரோகின் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து பதவியிலிருந்து டீப்ரமோட் பண்ணப்பட்டிருக்கார்.
தூக்கிட்டு இப்போ ஜெராசிமோவை பதவியில் போட்டிருக்காங்க. சர்கேவ் சுரோக்கின் ஜெராசிமோவுக்கு டெபுட்டியாக வந்து இனிமேல் செயல்பட போகிறார். இதுதானே தவிர இதற்கு வேறு எந்த காரணங்களும் கிடையாது. வெஸ்டர்ன் மீடியா சொல்கிற மாதிரி சர்கேவ் சுரோக்கினால் ஜெயிக்க முடியலை, அதனால தான் வந்து அவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்த போய் எப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிளானே என்ன அப்படின்னா, வேக்னர் குரூப் மட்டும்தான் ஃபைட் பண்ணுவாங்க. வேக்னர் குரூப் அவங்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி ரஷ்யாவோட கவர்மெண்ட் ட்ரூப்ஸ் பெருசாக ஃபைட்டில் இறங்கக்கூடாது. இதுதான் இப்போ இருக்க பிளான். ஸோ இந்த பிளான் வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இனி ரஷ்யன் ஃபோர்ஸஸும் அஃபென்சிவாக இறங்குவாங்க அந்த 300,000 ட்ரூப்ஸ் உள்ளே வரும்போது. ஸோ அதுக்குள்ளே வேக்னர் வந்து இவங்களை வந்து சமாளிக்கணும் அது வரைக்கும். ஸோ இவங்க இதை சமாளித்து சூப்பராகவே ஜெயிச்சும் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இப்போ முடிஞ்சிருக்கு. இனி ரஷ்யன் ட்ரூப்ஸ் இருந்து நம்ம சில அஃபென்சிவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த 300,000 படை வீரர்களும் பிப்ரவரி மாதம் வரும்போது பெலாரஸ் பக்கம் இருந்தும் தாக்குதல் தொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இல்லாமையும் இல்லை. ரஷ்யன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பெலாரஸ் ஆர்மி கூட சேர்ந்துட்டு பெலாரஸில் வந்து மிலிட்ரி ட்ரில்ஸ் அப்படிங்கிறத நிறைய டைம் இப்போ ரீசன்ட் டேஸில் நடத்திட்டாங்க. ஸோ இதனால் ஒருவேளை ரஷ்யா பிப்ரவரியில் ரொம்ப அஃபென்சிவாக ஸ்டார்ட் பண்ணால் பெலாரஸ் பக்கமிருந்து உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அப்படி வந்தாங்கன்னா உக்ரைனால் சுத்தமாக சமாளிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் உக்ரைனோட டாப் அஃபீஷியல் வந்து ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட படைபலம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அவ்வளோக்கே எங்கள்கிட்ட ஃபோர்ஸஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. படைபலம் இல்லை அப்படின்னா என்னதான் வெப்பன்ஸ் வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் இல்லையா. ஸோ அதுவும் வந்து உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்னதான் இவ்வளோ ஒரு ரணகலம் நடந்தாலும் ரஷ்யா பார்த்தீங்கன்னா கூலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போட்ட எந்த ஒரு பொருளாதார தடையும் வேலை செய்யலை. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் நாங்கள் என்னமோ ரொம்ப டவுன் ஆயிரும் நினச்சோம், ஆனால் அப்படிலாம் நடக்கலை. நாங்கள் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற செய்தியையும் ரஷ்யா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட கதை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பிப்ரவரி மாதம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலாக சில பேர் சொல்லுவீங்க, இல்லை இல்லை ரஷ்யா வந்து இன்னும் தாக்கு பிடிக்க முடியாமல் தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க முதல்ல ஒரு விஷயத்த அக்னாலேஜ் பண்ணுங்கள், ரஷ்யா உக்ரைனோட ஒரு பாதி பக்கத்தை பிடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக கான்கொயர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபேக்டையே வந்து உங்கள் மைண்ட் இன்னைய வரைக்கும் ஏற்றுக்க மறுக்குது. வெஸ்டர்ன் மீடியாஸ் பூரா போர்ட்ரே பண்ணுறது என்னதான் ரஷ்யா ஏரியாவை கேப்சர் பண்ணிக்கிட்டே வந்தாலும் ரஷ்யா கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஏங்க அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏரியாவை கேப்சர் பண்ணது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் பூரா ரஷ்யா கைக்கு போக போகுது, அதன் மூலமாக ஈஸியாக சமாளித்து வந்துட போகிறான். இந்த என்ன லாஜிக்கில் வந்து இவங்க இப்படி ப்ராபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ரஷ்யா வின் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி உணர்ந்தாக வேண்டும். அப்படி உணரலை அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் கண்ணை மூடிட்டு வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை அவங்களே படுகொலியில் தள்ளிக்குவாங்க. அப்படி தள்ளிட்டாங்கன்னா கஷ்டப்பட போகிறது உக்ரைன் மக்கள் மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா ஹாயா கூலா ஐரோப்பிய ஒன்றியத்தை சுரண்டியே வாழ்ந்துடும், ஐரோப்பிய ஒன்றியம் தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத அவங்க தான் இனியும் யோசிக்கணும். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்துக்கலாம், மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.